ஹாய் நமக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்மளோட பிராடிப்ரோ சேனல்ல என்ன ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்க போதுன்னா, ஆக்சுவலா ஒரு 90 செகண்ட் சேலஞ்ச் ஒன்று பண்ண போறோம். என்னடா 90 செகண்ட் சொல்லிட்டு இருக்கு? ஆமா, ஆக்சுவலா நான் வந்து திங்க் பண்ணேன், நம்ம 90 செகண்ட்ஸ்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதெல்லாம் வந்து ஒரு சின்னதா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அப்படியே 90 செகண்ட்ஸ்ல நம்ம என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு யோசிச்சேன். ஸோ அந்த வரிசையில் ரெண்டாவதா நம்ம 90 செகண்ட் சேலஞ்சில் வந்து என்ன பண்ண போறோம்னா, 2 லிட்டர் வாட்டர் சேலஞ்ச் பண்ண போறோம். அதாவது வந்து 2 லிட்டர் வாட்டர் வந்து 90 செகண்ட்ஸ், அதாவது 1.30 மினிட்ஸ்ல முடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் நம்ம ட்ரை பண்ண போறோம். மேபி இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் அப்படியே அப்கமிங் வீக்ஸ்ல வந்து இந்த வாட்டரோட குவான்டிட்டி அதிகமாயிட்டே போகும். ஸோ கண்டிப்பா நான் என்னால 100% அஷூரிட்டியா சொல்ல முடியும் இந்த வீடியோ வந்து ஒரு சேலஞ்சிங்கான வீடியோவா தான் இருக்க போது, ஏன்னா 90 செகண்ட்ஸ்ல வந்து 2 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும். ஸோ ஐம் ஈகர்லி வெயிட்டிங். அதாவது பிரியாணி சேலஞ்ச் சொல்ல மாதிரி பிரியாணி சேலஞ்ச் தோத்துட்டோம், பட் இதில் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 100% ஹோப் பண்ண வச்சு இந்த சேலஞ்சை பண்ணலான்ருக்கேன். ஸோ எப்பவுமே சொல்கிற மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. வாங்க 90 செகண்ட் சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஆக்சுவலாக நம்மளோட 2 லிட்டர்ஸை வந்து நான் கேல்குலேட் பண்ணி ஆக்சுவலாக அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அதில் வந்து தண்ணி பிடிச்சி 2 சொம்புடுமே ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக இது ரெண்டுமே 1 லிட்டர் 1 லிட்டர் மொத்தமாக 2 லிட்டர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஆக்சுவலாக வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நான் வந்து ஆக்சுவலாக போன பிரியாணி சேலஞ்ச் வந்து போட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே ஆக்சுவலாக வந்து இடி இவங்களோட ஹெல்த் பார்த்துக்கூடா, சேஃப்டியாக இருக்கா, இந்த மாதிரிலாம் சாப்பிடாத திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வர ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், பிரியாணி சாப்பிட்டு பார்த்து செத்து போன இதெல்லாம் என்ன அட்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அனுப்பும் போது எனக்கு நம்ம லேட்டாக பயமாக தான் இருக்கு, ஐயோ செத்துக்கிட்டு போயிடுவோமா அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து நான் வந்து ஒரு ப்ரிவென்ஷனோட தான் பண்ணுறேன். பட் நான் போன வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து பிரியாணி சாப்பிடும்போது கூட எங்கள் அம்மா ஆக்சுவலாக கூட தான் இருந்தாங்க. ஸோ நான் எந்த அளவுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க போது அம்மாவிட ஒரு பெரிய மனிதன் யாராக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த இதுலேயும் வந்து நான் வீட்டில் தான் பண்ணுறேன். ஸோ சேஃபாக தான் இருக்கும், நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போய் தான் அந்த சேலஞ்சை பண்ணணும்னு கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். என்னால் முடியலனா நான் கண்டிப்பாக வந்து கிவப் கொடுத்துருவேன். ஸோ சேலஞ்ச் தானே, நம்ம தோக்கிறது ஜெயிக்கிறது எப்போனா ஜெயிக்கலாம், பட்டு நம்ம வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூ கான்சன்ட்ரேட் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சேலஞ்சஸ் ஸோ வீட்டில் ஃபன்னாக விளையாடும் போதோ கொஞ்சம் நீங்களும் ஆக்சுவலாக கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரிவென்ஷனாக எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, எதுக்கு இந்த சும்மா இந்த ஜப்பு மாதிரி இழுத்தினே, டேரெக்டாக நம்மளோட 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் சேலஞ்ச் அதுக்குள்ள போயிடலாம். 90 செகண்ட்ஸில் 2 சொம்பு, அதாவது வந்து 2 லிட்டர். என்னடா சொம்பு மூலம் உட்காந்து நாட்டாக மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரி ஓகேங்க, சாப்பிட்டுலாம். 2 லிட்டர் கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். மக்களே, 2 லிட்டர்ஸ் ஆக்சுவலாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் நீங்கள் இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக நான் சஃபர் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து
சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சேலஞ்சினாலே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. தண்ணி தானே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் லிட்டர் நீங்கள் குடிச்சிடலாம், 1.5 லிட்டர் வரைக்கும் குடிச்சிடலாம். அந்த கடைசி 0.5 லிட்டர் வந்து அப்படியே ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த ஜீரணம் அதாவது அந்த ஏப்பம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஏப்பம் வரலன்னா அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் நான் அப்படியே ஒரு மயான அபி ஆகிட்டேன், என்ன பண்ணுறதே தெரில. ஆக்சுவலாக வீடியோ எடுத்துட்டுருக்கேன், கேமராமேனாக ஆக்சுவலாக என்கிட்ட பேசுகிறாரு, என்னால் எதுவுமே ஆக்சுவலாக பண்ண முடியல. நான் அமைதியாக அப்படியே காமாக உட்காந்துட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் சஃபர் ஆனது. ஸோ கண்டிப்பாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு ப்ரிவென்ஷனும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் கூட பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, ஒரு வழியாக நம்மளோட 90 செகண்ட்ஸ் 2 லிட்டரை வந்து 90 செகண்ட்ஸில் முடிக்கிற சேலஞ்சில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணிட்டோம். சந்தோஷப்படுறதா இல்லை எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அதுக்குன்னு வருத்தப்படுறதா, பட் நம்ம வந்து 2வது சேலஞ்ச் ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 90 செகண்ட்ஸில் 2 லிட்டர் தண்ணி குடிக்க முடியும் அப்படின்றத நம்ம காட்டியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு செம ஃபன்னான ஒரு சேலஞ்சோட உங்களை நான் அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தான் நம்ம சைனிங் ஆஃப் ப்ராடீப் குரூப். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.